முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிஓஏ கோர்ஸில் யூனிட் 5 MSaccess தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். MSaccess பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாபேஸை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், கொரிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போது MSaccess ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே பிளாங்க் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஹோமில் நம்மளுக்கு எப்பவும் போல் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். சரி, க்ரியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டேபிள்ஸில் என்னென்ன இருக்குது, ஃபார்ம்ஸில் எப்படி இருக்குது, ரிப்போர்ட்ஸ், கொரிஸ், இது நாலும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது க்ரியேஷன் நடக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒவ்வொரு ஃபீல்டாக வரும். ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அங்கே டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து நம்ம அட்ரஸோ இல்லை சிட்டியோ இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டி கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நேம் எல்லாம் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாமே நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நேம் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 4 பர்சன்ஸ் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு சும்மா 1234 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சிட்டி கொடுத்துருக்கேன், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேபிளை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டேபிள் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஓகே, டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஆமாம் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா டேபிள் அங்கேனா அப்படி சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா, தெரியுதுங்களா? ஸோ ஓகே, இதை வந்துட்டு நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேபிள் டெம்ப்ளேட்ஸ். அதில் நம்மளுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது டெம்ப்ளேட் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதில் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி அந்த டேபிளை வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஹெட்டிங்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது அதுதான். சரிங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம இதுலேயே கூட க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, அது ஒவ்வொன்றா ஜஸ்ட் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுமான்னு கேட்கும், நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றையும் அதேமாதிரி நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் அதை சேவ் பண்ணனால நம்ம எப்போ வேணாலும் ரிட்டர்ன் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற டேபிள்ஸ் எல்லாம் இனிமேல் க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணலை அப்படின்னா க்ளோஸ் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஒவ்வொன்றா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னும் கொடுத்துக்கலாம். ஸோ டேபிள், ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டெம்ப்ளேட், அது தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட்டு லிஸ்ட்டு. ஸோ டேபிளில் அது ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் டிசைனை வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபீல்டு நேம், டேட்டா டைப், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டைப்பில் தான் நம்மளுக்கு வந்துட்டு டேபிளோட டிசைன் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போது டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த டேபிளை வச்சு எப்படி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம், ஸ்பிளிட் ஃபார்ம், மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ம் டைப்பில் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வரும். சரிங்களா? ஹெட்டிங் மாதிரி நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஐடி, ஃபீல்டு 1, ஃபீல்டு 2, ஃபீல்டு 3, ஃபீல்டு 4 இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ஷோவாகிருக்கு. ஓகே, இந்த ஃபார்மை பிரிண்ட் எடுக்கணும், இந்த ஃபீல்ட்ஸில் வந்துட்டு சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேபிளில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஐடி கீழே வரணும் அப்படின்னா ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவதாக எழுத்தோம் அப்படின்னா ஐடி கீழே வந்துடும். எந்த ஃபீல்டில் வச்சு நம்ம கிளிக் பண்ணோமோ அந்த ஃபீல்டு, அதாவது ஃபஸ்ட் நேம்ங்கிற ஃபீல்டு வந்துட்டு மேலே போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் நம்பரை வந்துட்டு நம்ம அந்த செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மார்க்கிங் தெரியுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா
ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மூவ் ஆயிரும். ஸோ காண்டாக்ட் நம்பருங்கிறது வந்துட்டு செகண்டாக வந்துருச்சு, ஸோ ஐடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ மூவ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா. அதை போய் நம்ம டேபிளில் ரீக்ரியேட் பண்ணி அதை ரீசேவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டேபிளாக க்ரியேட் பண்ணியிருந்தோம், அந்த டேபிளை ஃபார்மாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம், ஒரே ஷீட்டில் ரெண்டையுமே பார்த்துக்கலாம். ஸ்பிளிட் ஃபார்ம் அது கொடுத்தீங்கன்னா டேபிளும் வரும், நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்மும் வரும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிப்புள் ஃபார்ம்ஸ், அதை கிளிக் பண்ணுறேன் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்ன்னு கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்துட்டு வெறும் ஃபீல்டு நேம்ஸ் மட்டும்தான் வந்தது, ஐடி காண்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி ஃபீல்டு நேம் மட்டும் தான் வந்தது. மல்டிப்புள் ஃபார்ம்ஸ் அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேபிளில் கொடுத்த எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகி இந்த மாதிரி பெருசாக வரும், சரிங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் மல்டிப்புள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், சரிங்களா. ஓகே, ஃபார்ம்ஸில் பிளாங்க் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோவாகும். அதில் ரைட் சைடில் மேலே பாருங்கள் ஆட்டோ ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுலேயும் நிறையா அவைலபிளாக இருக்குது, நம்மளுக்கு எந்த மாதிரி கலர் நீடடோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ ரைட் சைடில் பாருங்கள் டேபிள்னு இருக்குது. ஸோ நான் ஐடி கிளிக் பண்ணுறேன், ஸோ ஐடி வருது. ஃபீல்டு ஒன் கிளிக் பண்ணுறேன், ஃபீல்டு ஒன் வருது. ஸோ நான் எதை கிளிக் பண்ணுறனோ அதை வந்துட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இந்த பிளாங்க் ஃபார்மில் வந்துட்டு நம்மளுக்கு ஷோவாகும், சரிங்களா. ஸோ இதுவே வந்துட்டு கலர் மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம், அதாவது இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா. பிரிண்ட் எடுக்க ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் ஒன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஷோவாகும். ஸோ எந்த டிவைஸ் அப்படிங்கிறது டிவைஸோட நேம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும், ஆல் பேஜஸா இல்லை கரண்ட் பேஜஸா, எந்த பேஜஸ்லேருந்து எந்த பேஜஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும. அதெல்லாம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை காப்பி வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு கேட்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் கரண்ட் பேஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க இந்த டேபிளுக்கு நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ ரிப்போர்ட்டை நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன், நம்மளுக்கு ரிப்போர்ட் ரெடியாகி ஷோவாகும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபார்ம் டிசைனுக்குள்ளே தான் இருந்தோம், ஸோ அதில் இருந்துக்கிட்டே ரிப்போர்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அப்போது அந்த ஃபார்ம் டிசைனிங் நம்ம இப்போ பண்ணியிருந்தோம் இல்லையா லாஸ்ட்டாக, அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டாக வரும். இல்லை ஃபஸ்ட்டு டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் போயிட்டு டேபிளில் இருந்துட்டு நம்ம ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்க கண்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு ரிப்போர்ட் ஆகி வரும், சரிங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா. அப்போது நம்ம வந்துட்டு எதை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்லேயும் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிசைன் கொடுத்துருந்தோம், ஸோ அதுதான் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபார்ம் டிசைன் மேலே இருக்குது. இப்போது இந்த ரிப்போர்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணலாம், சரிங்களா. ஓகே, இப்போ நான் அதை வந்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன், சேவ் பண்ணுமான்னு கேட்குது, நோ கொடுத்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து நான் ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ரிப்போர்ட்டில் நேம் பாருங்கள், டேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, மேலேயே டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேபிளை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேபிளில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிப்போர்ட்டில் ஷோவாகும், சரிங்களா. ரைட் சைடில் பாருங்கள் ஃபீல்டு லிஸ்ட் அப்படின்னு ஷோவாகுது. இப்போ நான் ஐடி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஐடி மட்டும் எனக்கு மறுபடியும் தனியாக வரும், இல்லை லாஸ்ட்டாக இருக்க ஃபீல்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபீல்டு காண்டாக்ட் நம்பருங்கிற ஃபீல்டு மட்டும் எனக்கு தனியாக வரும். இன்னும் தனியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணுறோமோ, அதாவது அதை கிளிக் பண்ணுறோமோ, அது மட்டும் செப்பரேட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ரைட் சைடில் வரும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்துடும், எல்லா கண்டென்ட்டும் வந்துடும், நம்ம கிளிக் பண்ண எது தேவையோ அது மட்டும் நம்மளுக்கு வரும், சரிங்களா. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நான் நேம் வந்துட்டு டேபிள் டூ அப்படின்னு சும்மா நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. டேபிள் டூ அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த நேம் சேவ் பண்ணமோ அதை மட்டும் கூட கொடுக்கலாம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், நம்மளுக்கு எந்த மாதிரி நேம் செட் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்துட்டு நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோகோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும், சரிங்களா. அதில் எந்த ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம வைக்கணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லோகோ டைப்பில் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ லோகோ டைப்பில் க்ரியேட் ஆகிருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ்,
கலர்ஸ்லையும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கலர் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கலர் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போது அந்த லைனாக இருக்கு இல்லையா, லைன் மாதிரி டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாருமே ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ லைனே வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கலாம் சரிங்களா. அதாவது லைனோட ஸ்டைல் வந்துட்டு நிறையா இருக்குது, அதில் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதையும் கொடுத்துக்கலாம். அது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டேபிளை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஓகே, லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு எந்த மாதிரி நீட்டாக வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கலரும் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேஞ்சும் பண்ணிக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லைனோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். கலர் மட்டும் நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரிட் லைன்ஸ். க்ரிட் லைன்ஸில் நம்மளுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ வெர்டிக்கல், ஹரிசாண்டல் இந்த மாதிரி நம்ம கொடுக்க கொடுக்க அந்த டேபிளோட லைன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி நீடுதோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது டேபிளில் இருக்க அந்த கண்டென்ட்டை நம்ம போல்டு பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு, அண்டர்லைன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபாண்ட்டு ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டோட கலரையும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக லைனோட கலர் அப்போ சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எகெயின் நம்ம வந்துட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைனோட டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அதுலேருந்து ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுலேருந்து ரிப்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி. ஓகே, இப்போது ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு நேம் நம்மளுக்கு என்ன மாதிரி நேம் வேணுமோ அதையும் நம்ம வந்துட்டு வச்சுட்டோம். ஸோ லோகோ க்ரியேட் பண்ணோம். அதுலேயே நம்மளுக்கு எந்த ஃபீல்டெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணுமோ அதையும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணோம். ஸோ இது ப்ரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிண்ட் ஆப்ஷன் வரும், நம்மளுக்கு அதை ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பிளாங்காக வரும் நம்மளுக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் அப்படியே வச்சோம் இல்லையா, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் விசார்டு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். ஸோ ஐடி வேணும்னா ஐடி, பர்டிகுலராக ஏதாவது வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போது ஐடி, ஃபீல்டு 1, ஃபீல்டு 2, ஃபீல்டு 3 இந்த மாதிரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம கொடுக்கலாம். இல்லை பர்டிகுலராக எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு நான் ஐடி, ஃபீல்டு 1, ஃபீல்டு 2 இது மூணு மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு, அசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், ப்ரிவியூ த ரிப்போர்ட், மாடிஃபை த ரிப்போர்ட்னு வரும். மாடிஃபைனா அதில் நம்ம வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ப்ரிவியூனா ஒன்ஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம நேம் கூட செட் பண்ணிக்கலாம், டைட்டில் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். மேலே டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். டேபிள்ங்கிற நேம் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு வருது. ஸோ அது கூட டேபிள் 1 அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி, அதாவது பிளாங்காக இருக்க ஒரு ரிப்போர்ட் ஃபார்மில் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா எந்த டே அப்படிங்கிறது வரும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன டே, அதோடய டேட்டு, இயர் எல்லாமே வரும், டைம் வரும். நம்ம எந்தெந்த ஃபீல்டு கொடுத்தோம், மூணு ஃபீல்டு தான் கொடுத்தோம், ஐடி, ஃபீல்டு 1, ஃபீல்டு 2 கொடுத்தோம். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணனால நம்மளுக்கு அதை மட்டும் தனியாக ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ டேபிள் 1 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா, அது மேலே ஹெட்டிங்காக நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் விசார்ட் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலராக ஏதாவது வேணும் அப்படின்னா ரிப்போர்ட் விசார்ட் கொடுத்து எதை எதை செலக்ட் பண்ணமோ அதை எதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பிளாங்க் ஃபார்மில் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்துட்டு ப்ரிண்ட்டும் எடுத்துக்கலாம். இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்ஜின் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி மார்ஜின் வேணுமோ அதே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். காலம்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். ஸோ இப்போ நான் அங்கே 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வரல. என்ன ரீசன் அப்படின்னா டேபிளோட கண்டென்ட்டே கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு காலமாக டிரைவ் ஆகலை சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மூணு ஃபீல்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ரிப்போர்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வச்சு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், சேம் நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் விசார்டு கொடுத்துக்கலாம்,
ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ ஐடினா ஐடி எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஏரோ மார்க் இருக்குல்லையோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் எல்லாமே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம எல்லா ஃபீல்டுமே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா ஃபீல்டும் நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிரும், சரிங்களா? ஸோ இதிலே ஜூம் ஆப்ஷன் இருக்குது, ஜூம் 100% இருக்குது. ஸோ நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். பேஜ் செட்டப், பேஜ் செட்டப் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேஜ் A4 ஷீட்டில் வேணுமா அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ சைஸ் நம்ம பார்த்துக்கலாம், காலம்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஜோட சைஸு, காலம்ஸ் டெரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. 2 pages கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு இதாக வரும் நம்மளுக்கு. 1 page அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரே பேஜில் தெரியும். ஜூமிங் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணி ஒன்ஸ் வியூ பண்ணி நம்ம ப்ரிண்ட் கூட கொடுத்துக்கலாம். இப்போது எம்எஸ் ஆக்சஸில் இப்படி ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எம்எஸ் வேர்டில் எனக்கு வேணும் அப்படின்னா வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைல், அதாவது இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும், எம்எஸ் வேர்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு விண்டோவில் ஃபைல் நேம் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அது எந்த பாத் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எங்கே போய் இது வந்துட்டு சேவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்துட்டு எம்எஸ் வேர்டில் வந்துட்டு சேவ் ஆயிரும், சரிங்களா? டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட்டாக இருக்க இந்த ரிப்போர்ட்டு டெக்ஸ்ட்டு ஃபைலில் எக்ஸ்போர்ட் ஆயிரும், சரிங்களா? ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் எக்ஸ்போர்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த நேம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வந்துட்டு சேவஸில் அந்த ஃபைல் நேம் எகெயின் 1 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். அப்போது இது வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைலாகவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அதாவது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் போய் இந்த ரிப்போர்ட்டை அங்கே பார்த்துக்கலாம், டெக்ஸ்ட் ஃபைலில் போயும் இந்த ரிப்போர்ட் அங்கே வந்துட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அங்கேயும் இது வந்துட்டு சேவ் ஆகிருக்கும். எம்எஸ் வேர்டு டெக்ஸ்ட் ஃபைலு இதில் மட்டும் இல்லாமல் மோருங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா HTML டாக்குமெண்ட் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? க்ளோஸ் ப்ரிண்ட் ப்ரிவியூ கொடுத்துட்டு அந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம், டேபிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அந்த பேஜுக்கு வந்துட்டோம். ஓகே, இது வரைக்கும் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேபிளை வச்சு ஒரு ஃபார்ம் ஒரு ரிப்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது கொரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த கரண்ட் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு கொரி விசார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் கொரி விசார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம், ஐடிங்கிறது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் த கொரி டு வியூ இன்ஃபர்மேஷன் அதை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஐடி மட்டும் தானே கொடுத்துருந்தோம், ஸோ ஐடி மட்டும் வரும், சரிங்களா? அந்த டேபிளில் நம்ம வந்துட்டு நிறையா கொடுத்துருக்கோம், நான் ஐடி மட்டும்தான் செலக்ட் பண்ணேன், ஸோ ஐடி மட்டும் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு க்ராஸ் டேப் கொரி விசார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும், டேபிள். ஸோ அதில் வந்துட்டு டேபிள்ஸ் கொரிஸ் கொடுத்துருக்கோம், போத் கொடுத்துக்கலாம், சரிங்களா? போத் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொரிங்கிறது எதுக்காக, நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இப்போ பெரிய டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணோம், பெரிய டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் பர்டிகுலராக எனக்கு ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம கொரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீல்டு மட்டும் செலக்ட் பண்ணோம்னா அந்த ஃபீல்டு மட்டும் நம்மளுக்கு ஷோவாகும், சரிங்களா? ரெண்டு ஃபீல்டு மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்டட் ஃபீல்ட்ஸ் ரைட் சைடில் பாருங்கள், ஐடி, ஃபீல்டு 1, இது ரெண்டே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். க்ராஸ் டேப் குறியில் ஃபீல்டு 3 நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளோட அவுட்புட் ரெடி ஆகி வந்துடும். அதாவது இப்போ நான் வந்துட்டு ஐடி கொடுத்தேன், ஃபீல்டு 1 கொடுத்துறேன், சரி, ஐடியெல்லாம் வந்துடுச்சு, ஃபீல்டு 1 ஃபஸ்ட் நேம் கொடுத்துருந்தோம், அதெல்லாம் வந்துடுச்சு. க்ராஸ் டேப்பில் என்ன கொடுத்துருந்தோம், ஃபீல்டு 3 கொடுத்துருந்தோம். ஃபீல்டு 3 என்ன, சிட்டி. அப்போ என்ன இருக்கு, சிட்டியோட நேம்ஸ்லாம் ரைட் சைடில் பாருங்கள், கரூர், மதுரை, சேலம் அப்படின்னு வந்திருக்கு. கரூரில் எத்தனை பேர் இருக்காங்க, மதுரையில் எத்தனை பேர் இருக்காங்க, சேலமில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, க்ராஸ் டேப் கொரி அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்தெந்த ஃபீல்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஐடி, ஃபீல்டு 1 செலக்ட் பண்ணியிருந்தோம், ஸோ ஐடி வந்துருச்சு, ஃபீல்டு 1 ஃபஸ்ட் நேம் கொடுத்துருந்தோம், ஸோ ஃபஸ்ட் நேம் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டுச்சு, க்ராஸ் டேப் கேட்டுச்சு. ஸோ அப்போ என்னென்னா இந்த நேமில் இருக்கவங்க, அதாவது இவங்கள்லாம்
சிட்டி எந்தெந்த சிட்டியில் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த சிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கிராஸ் டேப்பில் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபீல்டு த்ரீயை கொடுத்துருந்தேன். ஃபீல்டு த்ரீ என்ன? சிட்டி, சரிங்களா? அப்போது கரூர், மதுரை, சேலம் இந்த மூணு சிட்டியும் நம்ம டேபிளில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதை வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ கரூரில் ஒருத்தர் இருக்காங்க, மதுரையில் ஒருத்தர் இருக்காங்க, சேலமில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே ஷோவாகுது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நார்மல் குறிக்கும் கிராஸ் டேப் குறிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் கொரியை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அன்மேட்ச்டு கொரியை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரி டிசைன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஐடி மட்டும் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும், சரிங்களா? ஸோ எதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட் கொடுக்குறேன், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஆட் ஆகும். ஜஸ்ட்டு இது ஒரு டிசைனிங் தான், சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை எம்எஸ் வேர்டுக்கும் டெக்ஸ்ட் ஃபைலாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், சரிங்களா? சரி, எம்எஸ் வேர்டு வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படியே என்ன நேம் கொடுத்தோம், டேபிள் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ எம்எஸ் வேர்டில் ஓப்பன் கொடுத்துட்டு டேபிள் ஒன் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே க்ரியேட் பண்ண எம்எஸ் ஆக்சஸில் க்ரியேட் பண்ண ரிப்போர்ட்டு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தது நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம், ஆனால் அது எங்கே போய் சேவ் ஆகிருக்குன்னு தெரியல அப்படின்னா ஃபைல் நேம் அந்த பாத் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ்குள்ளே தான் வந்துட்டு சேவ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் போய்க்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். டேபிள் ஒன் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம், அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ ரெண்டு வருது, மேலே இருக்கிறது டெக்ஸ்ட்டு ஃபைலு, கீழே இருக்கிறது எம்எஸ் வேர்டு, சரிங்களா? சரி, எம்எஸ் வேர்டு இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இல்லையா. ஓகே, எம்எஸ் வேர்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆனது டேபிள். ஸோ இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃபைலுக்கு எக்ஸ்போர்ட் ஆனது. அப்போது எம்எஸ் ஆக்சஸில் க்ரியேட் பண்ணுற ஒரு ரிப்போர்ட்டை எம்எஸ் வேர்டாவோ டெக்ஸ்ட்டு ஃபைலாவோ இந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸில் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா பேஸ் க்ரியேஷன், அதில் டேபிள்ஸ் இருக்குது எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு கொரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது நாலுமே நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அப்போது சிஓஏ கோர்ஸில் யூனிட் ஃபைவ்ல எம்எஸ் ஆக்சஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.